ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய ரெண்டு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கடுத்தா இப்போ மூணாவது வீடியோ பைக் பற்றி தான் போட போகிறோம், பார்ட் 3. ஸோ இதில் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன், அவங்க சில டவுட்ஸ்லாம் கேட்பாங்க, அந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி செய்யுது? வண்டி நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாம், கிக்கரில் விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வண்டி ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால பேட்டரி லோவில் இருக்கும், ஸோ ரீசார்ஜ் அப்படி இருக்காது. அதனால் காலையில் எழுந்த உடனே கிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே ரேஸ் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இன்ஜினில் அந்த இதில் அந்த ஆயிலெலாம் தங்கியிருக்கும், கீழே தங்கியிருக்கும். இந்த இன்ஜினில் அந்த ஆயிலெலாம் கீழே தங்கியிருக்கும், இதில் தங்கியிருக்கும். அதனால் ஃபங்க்ஷன் இருக்காது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரேஸ் பண்ணாமல் கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் தான் இதில் ஃபுல்லாக ஏறும். ஸோ இன்ஜினில் அந்த ஆயில் ஏறும். இதுக்காக தான் உராய்வு ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இந்தமாரி திருவாமல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க காலையில். இது போல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் விடுங்க, எதுவுமே பண்ணாமல் விடுங்க. ஒரு 10 செகண்ட் விட்டதுக்கப்புறமா ஓகேவா, அதுக்கு அடுத்ததாக லைட்டாக திருவிக்கிட்டு கியரை போட்டு மூவ் பண்ணலாம். இதை நம்ம காலையில் எழுந்தோடனே பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் வண்டியை, என்ன டவுட்ஸ் அப்படி கேளுங்க. வண்டி அது கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் எத்தி சொன்னதில் ரெண்டாவது வீடியோக்கும் சொல்லியிருப்பேன், அந்த சுண்டு விரல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வண்டி. அப்போ கிக்கர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கீரை போட்டாச்சா? தச்சா கீரை போட்டு ஃபஸ்ட்டு கீரை போட்டிங்களா? இந்த சுண்டு விரல் நான் டெக்னிக் இதை தாண்டக்கூடாது, அதாவது இதை தாண்டக்கூடாதுன்னு அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லூஸ் விடுங்க, அது லைட்டை திருவுங்க, ஆக்சிலேட்டர் திருவுங்க. ரெண்டாவது கீரை போட்டிங்க, ஃபஸ்ட்டு கீரை தான் இருக்கும், கீரை குறைங்க, ஃபஸ்ட்டு கீரை போடுங்க, ஃபஸ்ட்டு கீரை போடுங்க. இதை உங்கள் வச்சு கணக்கு வச்சுக்கோங்க, பொறுமையாக விடுங்க, ஆக்சிலேட்டர் பொறுமையாக திருங்க, இதையும் பொறுமையாக விடுங்க, இந்த அளவு விடுங்க. நான் இந்த அளவு தான் விட சொன்னேன், நீங்கள் நல்லா கேப் விட்டீங்க, அந்த அளவு கரெக்டாக விடணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள், இங்கே கை வச்சுக்கோங்க, இந்த கேப்பு இந்த கேப்புக்கிட்ட போகணும், பொறுமையாக விடுங்க, விடுங்க, அப்படியே ஸ்லோவாக விடுங்க, கிளச்சை விடுங்க அப்படியே, அவ்வளோதான். இது நான் நேற்றியே சொல்லிட்டேன் செகண்ட் வீடியோவில், இருந்தாலும் ஒரு டவுட்ஸுக்காக இது நான் ரெண்டாவது வீடியோவில் சொன்னேன், அந்த சுண்டு வர டெக்னிக்கல் அதுக்கான ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லைட்டாக கேப் விட்டு அதுக்காக மூவ் பண்ணுங்கள், ஆக்சிலேட்டரில் பொறுமையாக விட்டு அந்த சுண்டு வர சொன்னால் அதை எப்படி லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஓகேவா? இப்போ வருவாங்க, அடுத்த டவுட்ஸ் நான் கேட்பாங்க, அதை அப்படியே கிளியர் பண்ணுவோம். வாங்க, என்ன டவுட், செகண்ட் டவுட்டு, ஸ்பீடு பிரேக்கில் எப்படி கீழே குறைச்சிட்டு எப்படி இது பண்ணுது? சத்தம் வருது, சத்தம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிளச்சை டக்குன்னு விட்டுறக்கூடாது, அதாவது பிரேக் அடிக்காமல் கியர் போட்டால் அப்படி வரும். அப்படி இல்லைனா கிளச்சை ப்ராப்பராக ஃபுல்லாக பிடிச்சிட்டு விடாமல் டக்குன்னு கீரை போட்டால் அப்படி சவுண்டு வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு கடை கடை சவுண்டு வருது, அதானே வண்டி நிற்கிற போல வருது. அப்போ என்ன பண்ணால் டக்குன்னு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு கியரை குறைச்சிட்டு ஆக்சிலேட்டர் அதுக்கு முன்னாடி குறைச்சிடணும், லைட்டாக பிரேக்கை போட்டு குறைச்சிட்டு கியரை குறைச்சிட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டு கீரை எப்படி மூவ் பண்ணிங்க அதேமாதிரியாக கீரை போடணும். நீங்கள் 4வது கீரில் இருந்தீங்கன்னா 3வது கீரை மாற்றி பொறுமையாக ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் திரும்பினீங்கன்னா அந்த சவுண்டு நின்றுடும், ஸ்மூத்தாக போகும் வண்டி. ஸ்பீட் பிரேக் அப்படின்னா ஸ்பீட் பிரேக் வரப்போகுது, அங்கே வரப்போகுது அப்படின்னா நம்ம கொஞ்சத்துக்கு முன்னாடியே ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணிடணும், அதே போல் பிரேக்கை லைட்டாக ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை அதே போல் பிடிச்சிட்டு கீரை குறைக்கணும், குறைச்சிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்பீட் பிரேக் மேலே ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த கீரை கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் போட்டு ஆக்சிலேட்டர் திருவ வேண்டியதான், திருவினதுக்கப்புறம் வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகும். அதே போல் ஸ்பீட் பிரேக் ஏறுறப்ப அது போய் போடும். அதே போல் மேடான பகுதி கொஞ்சம் சறுக்கு போகிற போல் இருக்குது, மேடான பகுதி நல்லா மேடான பகுதி ஏறுறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் இருக்குது, கொஞ்சம் மேடாக இருக்குது, ஒரு மேம்பாலம் போல் இருக்குது, காட்டு ஒரு பாலம் போல் இருக்குது. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் கீரை தான் ஏறணும் சரியா, அப்போ தான் ஏறும் வண்டி. நீங்கள் 4th கீரில் ஏறுனா வண்டி முக்கும், செகண்ட் கீரில் போட்டுக்கிட்டு வண்டி மேலே ஏற்றணும். இன்னும் பெரிய பாலமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கீரை போட்டு கூட ஏற்றலாம் அந்த பாலம் ஏறுற வரைக்கும் ஓகேவா? 3rd 4th வண்டி ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படும், அதனால் அந்த மேடு பகுதியில் செகண்டு இல்லைனா ஃபஸ்ட்டு கியரில் போட்டு மூவ் பண்ணலாம். இருக்க மாட்டேன், ஆக்சிலேட்டும் திருவணும், அதே சமயத்தில் கிளச்சையும் பொறுமையாக விடணும். ரெண்டுத்தில் ஒன்று பண்ணால் வண்டி நின்றுடும், கரெக்டாக மூவ் பண்ணும் ரெண்டு திசையமாக. சவுண்டு வரக்கூடாது, ஆக்சிலேட்டர் ஸ்லோ பண்ணிட்டு கீரை போடும், பொறுமையாக கிளச்சி விட்டுட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் பொறுமையாக விடும்.
அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹார்ன் அடிச்சு அப்படியே ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே பொறுமையாக கீரை குறைச்சிட்டு இந்த சவுண்டு தான் அப்படியே கிளச்சை கண்ட்ரோல் லைட்டாக பிடிச்சி எடுக்கணும். இந்த ஸ்பீட் பிரேக் வருது அப்படியே கீரை குறைங்க குறைச்சிட்டு ஏற்றணும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்பீட் பிரேக் மேலே ஏறுறப்ப தான் அந்த சவுண்டு வரும் கட 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 கடன்னு. அதுக்கு தான் ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறுறப்ப ஏறுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளச்சை பிடிச்சி கீரை குறைக்கணும். ஓகேவா, ஃபோர்த்து கீரில் இருக்குன்னா தேர்ட் கீரை மாற்றணும், குறைச்சிட்டு ஆக்சிலேட்டரையும் அதே சமயத்தில் ஸ்லோ பண்ணணும், பிரேக்கை லைட்டாக எடுத்துக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு கிளச்சை பிடிச்சி கீரை குறைச்சிட்டு ஸ்பீட் பிரேக் மேலே ஏறணும். ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் லைட் ரைஸ் பண்ணணும், அப்போ கிளச்சு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். ஸ்பீட் பிரேக் மேலே ஏறுறப்ப ஓகேவா ஏறும், ஏறுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த கிளச்சி கண்ட்ரோல் இருக்குல்ல கையில் பிடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் டக்குன்னு விட்டுருவோம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னா கடை கடை தான் சவுண்டு வரும். அதனால தான் ஸ்பீட் பிரேக் மேலே ஏறுற வரைக்கும் அந்த கிளச்சி நம்ம கையை கண்ட்ரோலே இருக்கணும், பாதியில் இருக்கணும். கொஞ்சம் தூரம் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கணும், மூவ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டு வராது. பொறுமையாக கிளச்சி விடணும், ஆக்சிலேட்டர் அப்படியே பொறுமையாக திருவிட்டு போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் திரும்பி ஆக்சிலேட்டர் குறிச்சிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு ஃபோர்த்து கீரை போட்டு மூவ் பண்ணணும். ஸோ நம்மளோட கிளச்சி கண்ட்ரோல் தான் இருக்குது. நீங்கள் திடீர்னு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, டக்குன்னு கிளச்சை பிடிச்சிட்டு கீரை குறைச்சிடுங்க, கீரை குறைச்சிட்டு அப்படியே திரும்பி ஆக்சிலேட்டரை மூவ் பண்ணுங்கள், கரெக்டாக போக வண்டி. ஓகேவா, இது போல் தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது. மெயினாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் பண்ண கிளம்பிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமே ஆல் ஓவர் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் அது தான், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் சொன்ன சுண்டு வேலை யூஸ் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறது அது கொஞ்சம் யூஸ் பண்ணிவாங்க, டெக்னிக்கலாக ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்ததாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கேட்டு போட்டாங்கன்னா டிராஃபிக் ஆகும்ல, ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு பார்த்து அந்த டிராஃபிக்கில் பூந்து போகிறது, எப்படி கரெக்டாக போகணும் அந்த டிராஃபிக்லேயும் கண்ட்ரோலாக, அதுக்கடுத்ததாக ஸ்பீட் பிரேக்கரில் சொல்லியாச்சு, அப்புறம் ஸ்பீடாக வரப்போ நாய்க்கு ஒருக்க வந்துட்டால் எப்படி அப்படி ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.